Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, along with our trainees Malar, Dandraj and also our friend and promoter Nisha here. So ipo da inga vandu Nissan udaya car promotion mudichu, Nissan kicks ulle signal varla, so we are here standing outside straight a comic edathula da mudinjathu. Nissan is our regular client. Last time I hosted for Nissan Micra, thanks to Ad Syndicate Event Management who has given us this lovely opportunity. லாஸ்ட் டைம் நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தா எங்களுடைய ஃப்ரெண்ட் எம்சி விஜய் பாலாஜி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டுடே அகெயின் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த கிக்ஸ் காரை பற்றி லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. நான் மைக்ரா ஹோஸ்ட் பண்ணும்போது கிக்ஸ் எப்போ லான்ச் ஆகுது கேட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிக்ஸ் எப்போ சொல்லும்போது எனக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வென் ஐ கூகுள் டிட் அண்ட் ஐ ஃபவுண்ட் தட் நெக்ஸ்ட் கார் இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே லான்ச் இட் இன் ஜான்வரி, ஆல்மோஸ்ட் இந்த தேர்ட் வீக் ஆஃப் ஜான்வரி இப்போ. ஸோ அந்த காரோட ப்ரொமோஷன் இங்கே எக்ஸ்பிரஸ் அவனில் ஹோஸ்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. தட் வாஸ் எ கிரேட் டே. கிட்ஸை என்கேஜ் பண்ணியிருந்தோம், பேரண்ட்ஸ் என்கேஜ் பண்ணோம். இன்ஃபேக்ட் எவ்ரி டைம் என் ஐ ஹோஸ் திஸ் இவெண்ட் இட்ஸ் லிட்டில் சேலஞ்சிங். ஏன்னா சில நேரத்தில் வந்து கிட்ஸை என்கேஜ் பண்ண வேண்டாம், பேரண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தே கேவ் மீ ஃப்ரீடம், ஓகே ரெண்டு பேருமே என்கேஜ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் ஐ வாஸ் எபிள் டு டூ இட். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து நிறைய ட்ரெயினிஸ் ஜாயின் பண்ணாங்க. மார்னிங் நவீனா வந்தாங்க, அண்ட் தென் கீர்த்தி கேம், அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து மலர் ஹஸ் பின் வித் மீ அண்ட் தன்ராஜ் ஹஸ் பின் வித் மீ அண்ட் ஃபைனலி நிஷா ஜாயின்ட் அஸ். So I want them to share their experience first. Over to Malar. Malar, you can give some intro about yourself. Okay, so I'm in the events field for the past 3 years. So ella nare MC pandrathu paathirken and nare events pannirken. So innikku vandu ella event liyum we have obstacles. Innikku nare irunduchu kamala ad eppadi manage pannanu naan nerla paatha. And then innikku nadandha games ellame romba fun ah irundhuchu. So people, are you planning for visiting EA tomorrow? We are here from 11 to 8. So you can visit us, enjoy the game, you can check out the car, everything. And games rombave fun ah irundhuchu. We had almost in the evening when the crowd nalla irundhuchu. Yeah, so next to Dandraj. Hello everyone, this is Dandraj here. ஸோ என்னோடய ஊர் திருத்தணி. ஸோ அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். சிஇ டீம் கூட இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீட். நான் ஒரு 3 to 4 months அவங்க கூட என்கேஜாக இருக்கேன். பட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இன்றைக்கி தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணி தான் இன்றைக்கி 2 அட்டன் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஐ வாஸ் இட் எம்ஜிஎம் ரெசார்ட்ஸ் வித் நந்தினி மேம். ஸோ ரொம்ப எஸ்பெஷலி அவங்கள மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட தான் எனக்கு ஃபஸ்ட் தெரியும், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட் அவங்களோட ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய விஷயம் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிவிட்டு, நான் மேபி எம்சிஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஒரு நல்ல மென்டர் கிடைக்கல. நான் எம்சிஸ்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் மென்டர் கிடைச்ச பிறகு நிறைய விஷயம் லேர்ன் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ளோவில் நான் கண்டிப்பாக டெய்லியும் போயிட்டுருப்பேன். ஸோ அகெயின் அங்கேருந்து லீவ் ஆகி நான் இங்கே இஎம்எல் வந்திருக்கேன். இஎம்எல் வந்து தமிழ் ப்ரோ இருக்கார், ஒரு நாளும் அவர் கூட வந்து ஒரு 2 months வந்து எங்கேஜாக இருக்கேன். பட் இதுக்கும் அவர் நேரில் கூட மீட் பண்ண கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி நான் மீட் பண்ணியிருந்தேன். நிறைய விஷயம் அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். லைக் பிராண்டிங் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அண்ட் தென் எப்படி கிட்ஸையும் ஃபேமிலியும் என்கேஜ் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு தேவையான கேம்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுமாதிரி ஸ்டார்ட் ஃபைனலாக எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ரீச்க்கு என்னால் போக முடியும்னு ஒரு பிலீவ் வந்துருக்கு. பிகாஸ் சிஇ டீம்ல ஜாயின் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ப்ரோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நந்தினி மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கிவிங் இட் ஓவர் டு மல்லர். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். And it is a very interesting game. இது நான் முதல்ல அவர் செல்ஃபி சேலஞ்ச் சொல்லும்போது என்ன செல்ஃபி சேலஞ்ச் இருக்கும்னு நினச்சா, அதுவும் 1 minute கொடுத்தா 1 minute என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சா, செல்ஃபி சேலஞ்ச் இந்த கார் 1 minute அவர் எத்தனை செல்ஃபி எடுக்கிறாங்கன்ற மாதிரி வச்சாங்க. ஸோ மெனி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேம் அண்ட் லிட்டரலாக எல்லோரும் டேஷ் எல்லோரும் இடிச்சுக்கிட்டாங்க, ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் நிறைய எம்சிஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். மால்ஸில் பண்ணும்போது அட் எண்ட் ஆஃப் த டே தமிழ் இன்றைக்கி வந்து எல்லோரையும் வந்து தேங்க் பண்ணார். ஈவன் த ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஃபார் த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் ஆல் த மாலியும் தேங்க் பண்ணார். ஸோ இது வந்து நான் யாருக்கும் பார்க்காத ஒரு குவாலிட்டி. தேங்க்யூ, தட்ஸ் எ கிரேட் லேர்னிங். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஓகே யா வித் நிஷா. நிஷா வந்து இன்னைக்கு இந்த இவெண்ட்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, பட் ஷீ கேம் ஃபார் ஹர் ஓன் இவெண்ட். ஷீ இஸ் அ பர்ஃபார்மர் டுடே. வேறு ஒரு இவெண்ட்டுக்கு வந்தாங்க. பட் என்ன பா, இதுக்கு முன்னாடி இந்த தேங்க்ஸ் டு ரூபி எங்களோட ப்ரீவியஸ் ஆம்பூர் இவெண்ட்டுக்கு நிஷாவை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் ஷி ரியலி ஒர்க் வெல் தேர். தட் வாஸ் எ கிரேட் ஃபன் ஃபீல்டு இவெண்ட் அப்படின்னு சொல்ல நாங்கள் போயிட்டு வந்தது. அப்படி அறிமுகமானவங்க நிஷா. இன்றைக்கி இங்கே என்ன காலையில் பார்த்ததுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. ஷி செட் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க இவெண்ட்டு முடிச்சுட்டு வந்து, யூஸ்வலி ஐ டோன்ட் சி ஃபீமேல் ப்ரொமோட்டர் ஸ்டேயிங் இன் மால் சோ லாங். அவங்க இவெண்ட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு 1 hour இங்கே கூட இருந்தாங்க, முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறவங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தட் அண்ட் கங்க்ராட்ஸ் நிஷா. யூ கேன் ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் யூ ஃபெல் டுடே. Myself Nisha, I'm from Chennai. நான் இன்னைக்கு மால் சேம் மாலில் ஈவெண்ட்ஸ் வந்திருந்தேன்.
பிரதர் வந்து மெசேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் மாலில் அவங்களும் வந்து எம்சி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ப்ரைஸாக மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் ஃபுல் ஈவெண்ட் பார்க்க முடியலனாலும் ஃபைனலாக வந்து கலந்துக்கிறதுல அந்த டங் டெஸ்ட் சொல்லிட்டு ஒரு கேம் கனெக்ட் பண்ணாங்க. ஸ்மால் கேம், ஸ்மால் பேஜில் அவங்க கனெக்ட் பண்ணாலும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஃபேமிலிஸ்லாம் எப்படி என்கேஜ் பண்ணுறதை யோசிக்கும் போது, ஸோ கேம் கண்டக்ட் பண்ணோடனே எல்லா க்ரௌட் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து லைவாக பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ப்ரூ. ஸோ இதுலேருந்தே உங்கள் காம்பேரிங்லாம் ரொம்ப ஹாப்பி நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஈவெண்ட்டை நேரில் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் இது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கிடையாது, லாஸ்ட் ஈவெண்ட் நான் கம்பேரிங் பண்ணும்போது இருந்தாங்க. ஆனால் அப்போ என்ன ப்ரெஷர்னா, லைக் தட் வாஸ் ஈவெண்ட் வேர் கபில் தேவ் வாஸ் தேர், இவங்க ப்ரொமோட்டராக இருந்தாங்க. எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னத்தோட காம்பேரிங் பார்க்குறது சின்னத்தில் சேலஞ்ச் தான், நமக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் இன்றைக்கி அதெல்லாம் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹவ் பின் வாட்சிங் திஸ் லைவ். ஆஸ் ஆல்வேஸ் சே, மால் ஆக்டிவிட்டீஸ் நான் என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மால் ஆக்டிவிட்டி நிறைய எக்ஸாஸ்ட் ஆகும், மார்னிங் டு ஈவினிங், மார்னிங் டு நைட். லைக் இந்த ஈவெண்ட் வந்து மார்னிங் 10 to 8 கண்டினியூஸாக பேசியிருப்போம். அதை எனக்குலாம் குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட உட்கார தோணாது. ஐ வாண்ட் கிவ் மை பேஸ், ஐ வாண்ட் கீப் தம் என்டர்டைன்ட். கிட்டத்தட்ட மாலில் ஆக்டிவிட்டி பண்ணனா ஒரு சினிமா மாதிரின்னு சொல்லலாம். நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம ஆயிரக்கணக்கான பீப்பிள் பார்ப்பாங்க, அண்ட் அவங்களை என்டர்டெயின் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டி போகிற இல்லை கார்பரேட் இவெண்ட் போனால் தட்ஸ் லிமிட்டட் க்ரௌட், ஒரு 100 பேர்னா அவ்வளோதான். பட் வென் கம் டு மால் த க்ரௌட் இஸ் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லலாம். வரவங்களாம் எவ்வளோ பேர் வேணாலும் நம்மளால் என்டர்டெயின் பண்ண முடியும். இன் தட் வே ஐ அட்வைஸ், ஐ சஜஸ்ட் ஆல் மை டீம் மெம்பர்ஸ், பட்ஜெட்டை பற்றி கூட கவலைப்படாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் மால் ஆக்டிவ் வந்ததுன்னா எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் உங்களுக்குலாம் இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஏன்னா அதை மாதிரி பண்ணும்போது வந்து யூ கெட் இன் டு ஸ்பாட் லைட், உங்களை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் சொன்னால் அப்படின்னா ரீசெண்டாக நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பொண்ணோட சௌந்தர்ய கல்யாணம் போய் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து தனுஷ் சாரோட பசங்களாம் நல்லா பழக்கம், அவரோட பிஏ எல்லாம் ரொம்ப பழக்கம். இன்றைக்கி அவங்களும் வந்தாங்க, வந்தோன்னு பார்த்துட்டு ஹாய் சொன்னார், அவர் தனுஷ் சாரோட பையன் கேட்குறான், ஏன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்போது த ரீச் இஸ் ஹியூஜ் நம்மளை வந்து வெளியே பார்க்கும்போது. இது மாதிரி நிறைய பேர் எங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறது, உங்களை நான் இந்த மாலில் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் மலர் கூட இந்த மாலில் பார்த்துருக்கேன். எந்த மாலில் இது ஃபீனிக்ஸ். இதை மாதிரி மலர் இன்ஃபேக்ட் ஷீ நோஸ் மீ லாங் டைம் பேக், அவங்களும் சொன்னால் உங்களை மாலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ மால் இஸ் எ பிளேஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் எனி எம்சி டு மிஸ். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா மாலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய எக்ஸாஸ்ட் ஆவீங்க, ஆனால் தட்ஸ் அ லேர்னிங் பீரியட் ஃபார் யூ. மாலில் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும், கான்டாக்ட்ஸ் அதிகமாகும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல கான்டாக்ட்ஸ்லாம் கிடைச்சது மாலில். ரொட்டேரியன் சொக்கலிங்கம் சார், நாங்கள் ஃபோரம் மாலில் பண்ணும்போது எங்களை என்னையும் நந்தினி பார்த்துருக்கிறத ஒரு 1 hour வெயிட் பண்ணி எங்கள் கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வி ஆர் இன் ரெகுலர் டச் வித் திம் அண்ட் வி ஆர் ரொட்டேரியன்ஸ் நவ். அது மாதிரி எக்கச்சக்க கான்டாக்ட்ஸ் மால் மூலமாக கிடைக்கும். ஏன்னா இந்த அட்வைஸ் நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நிறைய எம்சிஸ் வந்து மால் ஆக்டிவிட்டி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன், பப்ளிக்கில் பண்ண மாட்டேன், நிறைய பேர் பார்ப்பாங்க, பட்ஜெட் கம்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், மாலில் பண்ணுறீங்கன்னா அது உங்களை கெரியர் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். உங்களோட கான்ஃபிடென்ஸ்லேருந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பில்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் மால் ஆக்டிவிட்டிஸ் இஃப் யூ ஹவ் நெவர் டன் தட். அதே மாதிரி நாங்கள் தான் மால் சஜெஸ்ட் பண்ணும்போதும் டெஃபினெட்லி யூ கேன் அப்ரோச் அஸ் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கிளைண்ட்ஸ், ஆல் த இவெண்ட் மேனேஜர்ஸ், ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆட் சிண்டிகேட் அந்த என்டையர் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அந்த ப்ரொமோட்டர்ஸ் டீம் அந்த மால் பீப்புள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மாலில் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வரல. யூஸ்வலாக மாலில் பண்ணும்போது சவுண்டை குறைங்க அது மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். இன்றைக்கி தேங்க் காட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வரல, தேங்க்ஸ் டு தி மால் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. வித் திஸ் ஐ லைக் டு சைன் ஆஃப். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. You can visit our website www.chennaieventprofessionals.com, and also you can visit our Facebook page Chennai Event Professionals to get regular updates. Thank you so much. Good night. Bye. Stay blessed. Bye. Thank you. Bye.